எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட ஜாதகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட பிறந்த நாள் தான் வந்து நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டுருக்கோம். வருஷம் வருஷம் எல்லாருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரோட பிறப்பின் ரகசியம் வந்து தெரியும். அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் கம்சனை பற்றி தெரியும். கம்சனுக்கு வந்து தேவகி அப்படின்ற ஒரு தங்கச்சி வந்து இருந்தாங்க. இந்த தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால தான் வந்து தனக்கு வந்து மரணம் ஏற்பட போகுது அப்படின்றத வந்து இந்த கம்சன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். இதனால இந்த கம்சன் என்ன பண்ணான் அப்படின்னா, தேவகியையும் அவரோட கணவர் வாசுதேவரையும் வந்து ஒரு சிறைச்சாலையில் அடைச்சிட்டான். அவங்களுக்கு பிறக்கிற 8வது குழந்தையால தான் எனக்கு மரணம் இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சாலும் அவன் என்ன பண்ணானா, அவங்களுக்கு பிறப்புற ஒரு ஒரு குழந்தையையும் அவன் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சா, இவங்களுக்கு வந்து 7வதா வந்து ஒரு குழந்தை வந்து உருவாச்சு. அந்த குழந்தை தான் வந்து பலராமர். இந்த பலராமர் வந்து தேவகியோட வயிற்றுல கருவா இருக்கும்போதே ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மாயாதேவி அப்படின்ற ஒருத்தவங்களை கூப்பிட்டு பலராமரோட கருவை வந்து கோகுலத்துல இருக்கிற நந்தகோபாலரோட மனைவியான ரோகிணியோட வயிற்றுல வந்து வைக்கும்படி செஞ்சிட்டாரு. அடுத்து 8வதாக கிருஷ்ண பகவான் வந்து தேவகியோட வயிற்றுல வந்து வளர்ந்தாரு. இவர் வந்து ஆவணி மாசத்துல இருக்கிற தேய்பிறையில அஷ்டமி திதியில வந்து பிறந்ததுனால வந்து அந்த நாளை தான் வந்து நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கோலாகலமா கொண்டாடுறோம். அப்புறம் வந்து இந்த கிருஷ்ணர் வந்து வளர்ந்து பெரியால் ஆயிட்டு கம்சனை வந்து வதம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு போயிட்டு உதவி செஞ்சாரு. மகாபாரதம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதுவே வந்து உருவாக்குனாரு. இப்படி வந்து கிருஷ்ணரை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பத்தி நான் ஒரு தனியா ஒரு வீடியோவே போடுறேன். இந்த பதிவில் வந்து நம்ம கிருஷ்ணரோட ஜாதகத்தை பத்தி மட்டும் பார்க்கலாம். கிருஷ்ண பகவானோட பிறந்த தேதி வந்து என்ன அப்படின்னா, ஜூலை 19 கிமு 3228. இது எக்ஸாக்டா இன்னைக்கு தான் பிறந்தாரா அப்படின்னு தெரியாது, நெட்ல கிடைச்சிச்சு, அதை வச்சு நான் வந்து எடுத்தேன். இதை கிருஷ்ணர் வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் பிறந்தாரு. அவர் இன்னைக்கு தான் இப்போ தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்லவும் முடியாது, யாரும் எழுதியும் வைக்கலை. எல்லாம் வெறும் வாய் வழியாக வந்து கிடைச்ச செய்தியை வச்சு தான் வந்து கிருஷ்ணரோட ஜாதகத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவரோட ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். கிருஷ்ண பரமாத்மா ரிஷப ராசியில் பிறந்தாரு. இவரோட லக்னமும் ரிஷப லக்னமே. லக்னத்திலேயே வந்து சந்திரன் வந்து உச்சமாகி நிற்கிறாரு. இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களை வந்து யாருக்கு தான் வந்து பிடிக்காது சொல்லுங்க? சுக்கிரனோட ஆதிக்கத்தை வந்து இவங்க கொண்டவங்க. ஒரு வாட்டி வந்து பார்த்தோன்னா திரும்ப திரும்ப இவங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அழகை வந்து சுக்கிரன் வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பிடிவாத குணம் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா அதை முடிக்காமல் விடவே மாட்டார் அவர். இவர் வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தாரு. இந்த ராசியையும் லக்னத்தையும் வந்து சனி பகவான் வந்து தன்னோட 7வது பார்வையாக பார்க்குறாரு. இதனால தான் வந்து இவருக்கு கருமை நிற கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து கிடைச்சிச்சு. மேலும் இந்த மாடு கன்று குட்டிகளை குறிக்கிற ரிஷப ராசியில் வந்து சந்திரன் உச்சமானதுனால வந்து இவர் வந்து கோபால கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இவருக்கு கிடைச்சிச்சு. லக்னத்திலேயே வந்து சந்திரன் உச்சமாகி லக்னத்துக்கு 3வது வீடான கடகத்தில் வந்து சுக்கிரன் அமர்ந்து இந்த சுக்கிரனும் சந்திரனும் வந்து பரிவர்த்தனை ஆகி இருக்காங்க. இதனால் வந்து கோகுலத்தில் இருக்கிற அனைத்து பெண்களும் வந்து நம்ம ஸ்ரீகிருஷ்ணரை வந்து தன்னோட குழந்தையாகவே நினைச்சாங்க. லக்னத்துக்கு 2 மற்றும் 5 குடையவனான புதன் கன்னியில் போய் உச்சமானதுனால கோகுலத்தில் இருக்கிற ஸ்ரீகள் வந்து இவர் மீது வந்து அளவற்ற காதலில் இருந்தாங்க. இவரை பார்த்தாவே இவரோட அழகில் வந்து அந்த ஸ்ரீகள் வந்து மயங்கிடுவாங்க. 7 மற்றும் 12 வீட்டின் அதிபதியான செவ்வாய் வந்து 3வது வீடான கடகத்தில் போய் நீச்சம் ஆயிட்டாரு. இதனால தான் வந்து இவருக்கு வந்து வெண்ணெயை வந்து தீடு தின்ற அந்த எண்ணம் வந்து உருவாச்சு. இதனால தான் வந்து வெண்ணெய் தேடன் அப்படின்ற பேர் வந்து இவருக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் வந்து நீச்சமாகி சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. இந்த சுக்கிரன் வந்து 1/6 அதிபதியாக வராரு. இதனால தான் வந்து இவர் வந்து சத்யபாமா ருக்மணி அப்படின்ற ரெண்டு பேரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. மேலும் அவருக்கு இருந்த எல்லா மறைமுக எதிரிகளையும் வந்து வதம் செய்யறதுக்கு இதுவே காரணமாக அமைஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் ராகுவோட காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் நீச்சமானதுனால என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து அர்ஜுனருக்கு தேரோட்டியாகவே இருந்தார். அடுத்து ராகுவானவர் தான் இருக்கும் இடத்த வந்து
பன்மடங்கு உயர்த்தி கொடுப்பார். அதாவது அவர் ராகு வந்து பெருக்கி கொடுப்பார், கேது வந்து சுருக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு வந்து மூணாம் வீட்டில் உட்காந்துச்சதுனால தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து ராகு போயிட்டு உட்காந்துச்சதுனால அளவற்ற தைரியம் வந்து அசாத்திய தைரியம் வந்து இவருக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் வந்து நாலாம் வீட்டில் வந்து சூரியனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. இங்கே வந்து சூரியன் வந்து ஆட்சியாக இருக்காரு. இதனால தான் வந்து ஒரு அரச போக வாழ்க்கையை வந்து இவர் அனுபவிச்சார். 2-5 கூடிய புதன் வந்து கன்னியில் உச்சமானதுனால வந்து புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து இவருக்கு வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. எதிர்காலத்தை வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறது, முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்ற யுக்தியை தெரிஞ்சுக்கிறது, ராஜதந்திரம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கலவையாக வந்து இந்த கிருஷ்ணர் வந்து தோற்றம் அளிக்கிறாரு. குருஷேத்திர யுத்தத்தில் வந்து துரோணாச்சாரியரையும் பீஷ்மரையும் கர்ணரையும் வந்து இவர் வந்து புத்திசாலித்தனமாக வீழ்த்தினார். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த புதன் வந்து இங்கே உச்சமானதுனால தான். 7-ம் இடம் அப்படின்றது வந்து மனைவி, நண்பர்கள், பொதுமக்களை வந்து குறிக்கிற இடம். இந்த இடத்துல வந்து சனி வந்து உக்காஞ்சிட்டாரு. இதனால தான் வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாவே மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்து இவர் மேலே அளவுக்கு அதிகமாக இருக்குது. இவருக்கு பல மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவர் வந்து தன்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து சத்யபாமா ருக்மணி தேவியை மட்டும்தான். அடுத்து 9-ம் வீட்டில் வந்து கேது வந்து உக்காஞ்சிட்டாரு. இதனால தான் வந்து இவர் வந்து எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறுடையதாகிறது, எதை நீ கொண்டு வந்தால் அதை நீ இழப்பதற்கு அப்படின்னு கீதா உபதேசத்தை வந்து இவர் கொடுத்தாரு. இந்த கேது வந்து எதையும் பற்றற்ற, அதாவது ஞானத்தை வந்து போதிக்கிறவர் இந்த கேது, ஒரு பற்றற்ற நிலையை வந்து இந்த கேது வந்து கொடுப்பாரு. இதனால தான் வந்து இவர் கீதா உபதேசத்தை வந்து உபதேசம் பண்ணாரு. இப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கிருஷ்ணனோட ஜாதகத்தை பற்றி சொல்கிறதுக்கு வந்து இந்த 10 நிமிஷம் வீடியோ வந்து போதவே போதாதுங்க. இந்த கிருஷ்ணனோட ஜாதகத்தை வந்து நீங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் நீ வேலை செய்கிற இடத்துலையோ வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கிற மறைமுக எதிரிகள் நிச்சயம் வீழ்வாங்க, எண்ணற்ற நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, அவர் சொன்ன வந்து கீதா உபதேசத்துலேருந்து ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச லைன் இது, எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு அப்படின்ற கருத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரோட லைஃப்லேயும் வந்து நிறைய போராட்டங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிறைய இருக்கும். அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுலேயே உக்காந்துட்டு இருந்தால் லைஃபோட அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால் போகவே முடியாது. அதனால் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, பிரச்சனை வருதா வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு லைஃபோட அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையில் உங்களால் முன்னேற முடியும். இந்த கிருஷ்ண பரமாத்மாவின் மீது வந்து உண்மையாக நீங்கள் பக்தியை செலுத்துனீங்கன்னா அவர் வந்து அர்ஜுனருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் வந்து ஒரு சாரதியாக நின்று உங்கள் வாழ்க்கையில் வந்து வழி காமிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவாய நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.